திரும்ப உங்களை ஓடலுக்கும் ஒருத்தர்தான் கை தட்டினீங்க, திரும்ப உங்களை தூங்க வைக்காது, பக்கத்துல கை பிடிச்சு கிருப உங்களை தூங்க வைக்காது, கிருப உங்களை ஓட இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நீங்க அநேக பேர் கிருபையை வைத்து வெறுதாய் ஆக்கி கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல தேவன் இந்த சபை மூலியமா இடைபடுவாராக. ஆமென், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரே ஒரு பாட்டு, இந்த கிருபைன்ற ஒரு பாடல் நான் பாடல ஆசைப்படுறேன். எல்லாரும் தேங்க்யூலும் எல்லாம் கண்களை மூடி உங்க கிருப தானையா, உங்க கிருப தானையா, உங்க கிருப தானையா. கண்களை கூடிய கூட சேர்ந்து பாடலாம், உங்க கிருப தானையா. சொல்லுங்க, உங்க கிருப தானையா, உங்க கிருப தானையா, உங்க கிருப தானையா. இயேசையா, உங்க கிருப தானையா, உங்க கிருப தானையா. மரித்து போன எனக்கு உயிர் கொடுத்த கிருப, பாவியாயிருந்தவனை உயர்த்தி வைத்த கிருப, மரித்து போன எனக்கு உயிர் கொடுத்த கிருப, பாவியாயிருந்தவனை உயர்த்தி வைத்த உங்க கிருப தானையா, உங்க கிருப தானையா. எல்லா சேனையும் கூட பாடுங்க பார்க்கலாம், உங்க கிருப தானையா, உங்க கிருப தானையா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நமக்குள்ள இருந்து வாசம் செய்கிறேன். நல்ல ஆண்டு பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, மனிதனுக்கு பிரியமானது என் நாவல் வராதபடிக்கு தேவன் வைத்த வார்த்தையை மாத்திரமே பேச கிருபை தாங்க, தைரியத்தை தாங்க, வெள்ளத்தை தாங்க. அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவன் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா.
பக்கத்தை கைப்பிடிச்சிருந்த கத்த ரொம்ப நல்லவா. நல்லா உற்சாகமா சொல்லு, உற்சாகமா நல்லா சர்ச்சுக்குள்ள இருக்கும் போது சோகமா இருக்க கூடாது, சிரிக்கணும், 32 வெள்ளிய காட்டணும். ஏன்னா ஏதோ சாவியில் இருக்கிற மாதிரி இருக்கணுமே. நல்ல ஜீவன தேவன் ஆராதிக்கும், நல்லா சிரிச்சு பக்கத்துல கத்த ரொம்ப நல்லவா, நல்லா குலுக்கி சிரிச்சு கத்த ரொம்ப நல்லவருங்க சொல்லுங்க. உங்களை கைவிட மாட்டாருங்க. கொஞ்சம் அப்பப்ப தட்டி வாரத்துல ஒரு நாள் தான் அந்த உற்சாகமே வருது இல்லையா. சில பேர் வந்து ஏதோ ஒரு ஆராதனை வந்து கத்து தரணும் அப்பப்போ வந்து பாசன மாதிரி. யூ நீட் டு பீ டாட் எவ்ரி டைம். நான் எந்த குடும்பத்தை வந்துவேன் அப்படியே பல்லக்கில டம டம டான்ஸ் போ, ஒரு பல்லக்கி மியூசிக் வந்தாங்க ஆள ஆரம்பிச்சிடும் அந்த பிசாச பார்த்து. அப்படியெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு காலத்துல இருந்துருக்கோம் இல்லையா. யாரும் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு நீங்க நினைக்கும் போது அப்படி இப்படி போட்டு வருவீங்க. யாரும் சொல்லி கொடுக்கல. ஜீவனில் தேவனை ஆராதிக்கும் போது அவ்வளவு அசட்டு. அப்படியே நான் வானத்துல இறங்கி வந்த மாதிரி மூஞ்சி சிரிக்க மாட்டேன், குரங்கு மாதிரி வச்சிருக்கோம், இஞ்சி கச்சை கொடுத்த மாதிரி அப்படி நல்ல ஜாலியா ஓவர் டிராமா பண்ணிட்டு நாங்க வரல. ஆனா நம்ம தேவ ஜீவனில் தேவனை காட்டுறாங்க ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்காமல் சொல்ல வராது. உங்களுக்கு சோப்பு சூப்பு போட எனக்கு வராது. ஐ ஆம் எ ஓபன் ஸ்பீக்கர், உள்ளது உள்ளபடியா பேசுற ஆளு. நல்ல கவனமா கேளுங்க. நான் என்னுடைய வீட்டுல எல்லாம் எவ்ரிபடி ஆர் பார்ன் இந்து, எல்லாரும் இந்து குடும்பத்துல இருந்தவங்க பிறந்தவர்கள். நானும் இந்து குடும்பத்துல தான் பிறந்தவன். எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, எங்க அம்மா பேர் காளி அம்மா. அப்ப நினைச்சு பாருங்க நம்ம என்ன மாதிரி இருந்திருப்போம். எங்க அப்பா வந்து 360 நாள் எங்க அம்மா வடிப்பாரு, 5 நாள் மொட்டை அடிப்பாரு. எங்க அப்பாவோட நல்ல பழக்கம், நல்ல பக்தி உள்ள ஒரு பயங்கரமான தீவிரவாதிகள்னு சொல்லலாம். எங்களுடைய மதத்துல தீவிரவாதி, கரவை எடுப்போம், காவடி தூக்குவோம், எல்லாம் என்னென்னலாம் பண்ணணும், வாயை குத்துறது, மொட்டை அடிக்கிறது, எல்லாமே பண்ணுவோம். இப்படி ஒரு வைராக்கியமான குடும்பத்துல இருந்தவர். அதில் நான் ரொம்ப முத்தின வைராக்கியம். ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன், ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன். கிறிஸ்தவங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு குழு, தெரியலவங்க எல்லாருக்கும் கிறிஸ்தவங்க ரொம்ப அதிகமாய் பிரியமா நேசிக்கிற ஒரு குழு. அது கர்த்தர் மாத்துவாராங்க. ஆமே ஆர்டர் நினைச்சா அதிகம் மாத்துவார். ஆமே ஆகியால இப்படி ஒரு குழுல இருந்த வாலிபன் எப்படிலாம் மாறான் யோசிக்கலாம். பைபிள் எல்லாம் கால் நிமித்திச்சு சர்ச்சு பாஸ்டர் கேலி பண்ணுவான். நான் வாலிபன் இப்படி இருக்கும் போது ரொம்ப ஈஸியா ஆண்டு ஏற்றுக்கொண்டு இருந்த கேன்சர் வியாதி வந்தோம், எய்ட்ஸ் வியாதி வந்தோம், நான் சுகமாயி ஆண்டு கிட்ட வரல. நல்ல காரணமைகளுக்கு எனக்கு முன்பதாக என்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நான் மாத்திரம் தான் இயேசு கிட்ட வராதபடிக்கு வைராக்கியமா என்னுடைய மதத்துல இருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள நடத்துற பிரேயர், ஒரு ஒரு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டா போயிருக்க மாட்டேன், ஒரு பொண்ணு கூப்பிட்டா அதனால போன. அப்படி போகும்போதுதான் தேவனை நான் அறிந்து கொண்டேன், தேவனை தெரிந்து கொண்டேன். ஓ இயேசப்பா நல்லூர்ப்பா
அப்படி தெரிஞ்சிட்டு என்னுடைய நான் நம்ப ஆரம்பித்தேன். ஆனா விக்கிரகங்கள்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா இயேசு ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தேன். நடந்தது என்ன, நல்ல கவனம் வைக்கணும்னா, இயேசு அறியத்துக்கு முன்பதாக, அதுவும் நான் இந்து குடும்பத்தை பிறந்து இருக்கிற போது, நல்லா குடிப்பேன், நல்லா குடிப்பேன், நல்லா சண்டை போடுவேன், பொறாம பெருமை உங்களுக்கெல்லாம் தெரியும், எரிச்சலி ஈச்ச இப்படி எல்லாம் இருந்த ஒரு வாலிபன் தான். ஆனால் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு, when I became a Christian, என் வாழ்க்கை மாறல. நல்ல கவனம் கேளுங்க, நான் கிறிஸ்தவன், ஆனா நல்லா தண்ணி அடிப்பேன், நடிப்பேன், தண்ணி அடிப்பேன். நான் ஒரு கிறிஸ்தவன், சினிமா பார்ப்பேன். ஹலோ, சினிமா எல்லாம் பாக்குறீங்களா? பார்க்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க. எங்க இந்தியால பாக்குறாங்க? இந்தியால நிறைய பேர் இப்போ சீடிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சினிமா ஜெபம் பண்ணாங்கன்னா வந்துட்டாங்க. ஊழியக்காரர்கள் எல்லாம் மைனாப்படுத்தி ஜெபம் பண்றாங்க. நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா யூடியூப்ல போய் பாருங்க, யாரெல்லாம் மைனாப்படுத்தி ஜெபம் பண்றாங்கன்ட்டு. பிரபலமான ஊழியக்காரர் நீங்க சினிமாவுக்கு ஜெபம் பண்ண ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சினிமால முதல்ல விக்கிரத்தை போடுவோம், இப்ப ஜீசஸ் லவ்ஸ் போட்டுதான் ரிலீஸே பண்றோம். அந்த அளவுக்கு விபச்சாரத்தை ஜெபம் பண்ணி இன்னைக்கு வேசித்தனத்தை அழகாய் காட்டுற உலகத்துல கிறிஸ்துவ உலகம் மாறிவிட்டது. வேசித்தனத்தை கைத்தட்டி விசில் அடிச்சு அந்த வேசித்தனத்தை 750 ரூபாய் பிளாக் டிக்கெட் வாங்கி பார்க்கிற கிறிஸ்துவ உலகம். சினிமா என்பது வேசித்தனம், புரிந்து கொள்ளுங்கள். எந்த கேட்கிற யாரும் முதல் சிம்ரனை பார்த்து ரபலப சந்தரபல அன்னிய பாஷை பேச மாட்டீங்க. ஹலோ, புரியுதா? சினிமா பார்த்தால் உங்க வீட்டுக்கு சாபம் வரும், லாபம் வராது. அது ஒரு அசுத்தாவி, அது லூசிபரின் தரிசனம், அது நரகத்தின் தரிசனம் என்பதுதான் உண்மை, உண்மை, உண்மை. நான் கிறிஸ்தவனா இருந்து கூட சினிமா பார்த்து கொண்டிருந்தேன். ஏன்னா ஏன் சொல்றேனா, இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாமலே பிசாசு உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டான். இங்கதான் இயேசுவை பத்தி பாருங்க, எனக்கு தெரியல வீட்டுக்குள்ள போய் எப்படி அந்த சினிமா பாருங்க, எனக்கு தெரியல. ஃபாதர் பர்க்மன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபாதர் பர்க்மன்ஸ் கேட்கும்போது ஃபாதர் பர்க்மன்ஸ் சொல்றாரு, அவர் ஒரு பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுக்கும்போது ஃபாதர் சொல்றாரு, பா சினிமா பாட்டு பாக்கலாமா கேட்கலாமா? ஏன்பா அவன் தங்கச்சி துணி இல்லாம பார்க்க முடியுமா கேட்கிறாரு. சிம்பிள் ஆன்சர். ஏன்னா நாங்க சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஃபாதர் கேட்டு பேட்டி கேட்கும்போது அவர் சொல்ற ஒரு பதில் இதுதான். அப்போ சினிமா பார்த்து கொண்டிருந்தேன், குடிச்சு கொண்டிருந்தேன், பொறாமை இருந்தது, எரிச்சல் இருந்தது, கோபம் இருந்தது, மன்னிக்காத சுபாவங்கள் இருந்தது. ஆனா சபைக்குள்ள வருவேன், அந்நிய பாஷை பேசுவேன், எனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன். I was a Christian. A Christian who didn't read Bible. A Christian who didn't pray. I was a Christian. In front of my daddy, என் அம்மாவுக்கு முன்னாடி, என் அப்பாவுக்கு முன்னாடி, என் சொந்த பந்தலுக்கு முன்னாடி, என் பாஸ்டருக்கு முன்னாடி நடித்துக் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவன் என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். I was an acting Christian. எல்லா கவனமாக தேவனை விட்டு விலகி போகும்போது என் ஆராதனை, என் எல்லா கருவி திறமையாய் மாறிவிடுகிறது. It is no more from heart. நீங்க சூடு சொன்ன இல்லாம போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் சூடு சொன்னோட வாழ்வோம். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த பரிசுத்தமானவர்கள் எங்க? தேவ பிள்ளையே, அபுதாபியில் உன் தேவன் கொண்டு வரும் நோக்கத்தை புரியாமல் வாழ்ந்து விடாதே. நீ பிழைக்கப்பட்டவன் என்பதை அறியாமல் இருந்து விடாதே. இந்த தேசத்துக்கு தேவை ஒரு பரிசுத்தமான படிப்பாக இல்லை. God is looking at some radical Christians, not a technical Christians. தேவ பிள்ளையே, ஆண்டவர் எத்தனை நல்லவர், எத்தனை ஒரு பரிசுத்தமான என்பதை ஜனங்கள் என் மூலியமாய் பார்க்க வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை தேவன் உனக்கும் எனக்கும் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பரிசுத்தர் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்குள்ள எந்த மாற்றங்களும் கிடையாது. எத்தனை பேர் தெரியும், தேவன் மதத்தை மாத்த வரவில்லை, பேரை மாத்த வரவில்லை, உங்க வாழ்க்கையை மாத்த வந்தார். ஒரே ஒரு கருத்து தெளிவாய் சொல்ல ஆசைப்படுகிறேன், என் தேவன் உன் வாழ்க்கையை மாத்த வந்தான்.
இந்த வாழ்க்கையை மாறாமல் போன பட்சத்தில் உனக்குள்ள எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. நீ ஒரு சாய்ந்தார்மல ஒரு வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவனாய், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் நீ சபைக்கு வந்து போவதனால நீ கிறிஸ்தவனாய் மாறுவதில்லை என்பதுதான் உண்மை. உன் தசமபாகத்தை வைத்து, அல்லது நீ கொடுக்கிற காணிக்கைகளை வைத்து, அல்லது நீ சபைக்கு ஒரு பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கலாம், அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. நீ வாழ்ந்த பரிசுத்தமான வாழ்க்கை மாத்திரமே அந்த பரிசுத்தமான தேவனை பார்க்க உதவி செய்யும். போது அநேக இடத்துல தமிழர்கள் மூலமா பெரிய அசைவ தேவன் உண்டாக்குறது நான் பார்க்கிறேன். எந்த தேசத்துக்கு போனாலும் God is moving through Tamilians. வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஒரு வெளியை பார்க்கிறேன், தேவன் மீது ஒரு அவர் ஒரு பற்றை பார்க்கிறேன். தேவ பிள்ளையே இப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் தான், இப்படி வாழ்ந்த ஒரு வாலிபன் என்று சொல்லுவேன். ஆண்டவர் மறுபடியும் என்ன சந்தித்தார், பெரிய கூட்டத்தில் அல்ல, பெரிய ஒரு தீர்க்கதரிசிகள் மூலியமா இல்ல, அல்லது இன்னைக்கு தீர்க்கதரிசி டிவியை போட்டு அந்த டிவியை போட்டு இந்த டிவியை போட்டு ஆயிரம் ஸ்தோத்திர பலியை சொல்லி என்ன தேவனை தனிப்பட்ட உறவை அனுபவிக்க வேண்டிய நீயும் நானும் டெக்னிக்கலா உணர்வுகள் ஆரம்பிச்சிட்டோம். You see, you don't come to church. நீ சபைக்கு வருவதில்லை, இன்டர்நெட்லயே பிரசங்க பாத்துற. புரியுதா? இன்னைக்கு தனிப்பட்ட ஜபம் இல்ல, ஏதோ ஒரு ஆயிரம் ஸ்தோத்திர பலி சொல்லிக்கின்னு அகத்திற்கு என்ன சொல்லுவாரு, இவர் என்ன சொல்லுவாரு, அவர் சுனாமி வர சொல்லுவாரா? இப்படிதான் நம்ம காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா உண்மையான அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க நானும் போல கவனமா கேளுங்க, இப்படி வாழ்ந்த என்ன என்னுடைய சாம்பிரதாயமான ஜபத்துல, அதாவது தூங்கும் போது ஜபம் பண்ணுவோம் இல்ல, தூங்கும்போது ஜபம் பண்ணும்போது ஆண்டு இடைப்பட்டார். மகன் ராஜு என்ன சினிமாவை பார்த்து நல்ல ஜாலி, ஆண்டவரே இந்த நாலு காய் ஸ்தோத்திரம்பா, என்ன டிக்கெட் வாங்கி கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம்பா, ஆண்டவரே சினிமா பார்க்க உதவி செஞ்சதே ஸ்தோத்திரம்பா, இப்படி எல்லாம் ஜபம் பண்ணி தூங்குறது கூட ஜபம் பண்ணுவோம், எல்லாம் ஜபம் பண்ணுவோம். டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு, காமெடி டைம் எல்லாம் பார்த்துட்டு, இமானுவேல் இமானுவேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு, அதன் பிறகு வடிவேல பார்த்து எத்தனை பேர் இருக்கிறாங்க கேஸ் அல்ல இமானுவேல் வடிவேல் கடவுள் பாதி மிருகம் பாதி. புரியுதுயா? எப்படிவா எப்படிவா இதெல்லாம் தெரியும், ஒண்ணும் புரியல இங்க எல்லாம் அங்க அங்க சரி முடிச்சோம்னா கோவம் வந்துடும். எனக்கு தெரியல எத்தனை பேர் இப்படி எல்லாம் இருக்கீங்க தெரியல, ஆனா ஒரு வேலை இருந்தா உங்களை மாற்றிக்கொள்ள தேவன் விரும்புகிறார். ஆமே நல்ல காரணம், தேவ பிள்ளைய இப்படி இருந்த ஒரு வாலிபனை ஆண்டு இறங்கி வந்து மகன் எங்க அப்பதான் வசனம் தெரியுது. அவர் சொல்ற மகன் நான் உனக்குள்ள இருக்கிறேன்ப்பா, உன் சரீரம் தான் நான் தந்துற ஆலயம் அப்படி பேசும்போது என்ன தெரியாமலே ஆள ஆரம்பிக்கிற ஜோர தேம்பி 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 அழக, நான் பரிசுத்தமான ஆண்டவர் ராஜு, நீ என்னை நோகடிக்காத என்ன, யூ நோ வாட் அ ஸ்டேட்மெண்ட், என்ன நோகடிச்சு, ஆமா என்ன சினிமாக்குள்ள கூட்டு போற, என்ன பாருக்கு கூட்டி போற, என்ன ரோட்ல போகும்போது அந்த பொம்பளை என்ன இச்சைய பாக்குற, அசிங்கமான கண் உனக்கு இருக்கு, உன் நாக்கு சரியில்லை, நீ பேசுற வார்த்தைகளை நோகடிக்கிறது உனக்குள்ள தங்கல் என்பதை மறந்து விட்டாயா, என்றைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறியோ அன்றைக்கு அந்த ஆண்டவர் உனக்குள்ள வருகிறா என்பதை உணர்வில்லாம வாழ்ந்துவிட்டோமா? தேவ பிள்ளையே தேசத்தை விட்டு தேசத்தை வந்திருக்கிற, தேசத்தை விட்டு தேசத்துக்குள்ள தாய் தகப்பனை விட்டு நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை உன் மணியை வீட்டையும் வந்திருக்கலாம், ஒருவேளை உன் கணவன் விட்டு இந்த வீட்டுக்கு தனிமையா இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் அநேக பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அபூதங்களில் அநேக சிற்றின்பங்கள் உன் இழுக்கத்தை நான் பார்க்கிறேன். தேவ பிள்ளைய உனக்குள்ள உண்மையாய் கர்த்தர் இருப்பாரானால் தானியல் போல உன்னை தீட்டுப்படுத்தாமல் என் கர்த்தருக்கு விரோதமா யோசப்பு தொடுத்த போல நான் பாவம் செய்ய மாட்டேன், எந்த இடத்திலையும் எந்த சூழலையும் நீ கர்த்தரை உயர்த்த முடியும் என்பதுதான் உண்மா. அல்லேலூயா, நல்ல கவனமாக்கிட்டாரு மாற்றினார். அப்ப நம்ம பொறுப்புகளை மாத்திரமே உங்களுக்கு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்க, எதுக்கு பா கிறிஸ்தவன், மற்றவங்க போல இல்லையே, நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டு கொடுத்துருக்காரு. நினைச்சு பாருங்களேன், ஏசு வயதுக்கு நாங்க சிஸ்டர் முதல் தடவை ஆண்டு தொடர்றாரு, அன்புள்ள ஆண்டுக்குள்ள வாங்க என்ன அவங்க பிள்ளையா மாறேன், கண்ணுக்கு மூடி கண்டிருக்கும் சிஸ்டர் மேல பண்ண பரலோகம் போயிட்டாங்க. பண்ணிருக்கலாமா இல்லையா? பண்ணிருக்கலாம், அம்மா சிஸ்டரை பண்ணிருக்கலாம், ஆண்டரை நான் ஏற்றுக்கலாம், பண்ணிக்கிறதா ரசிக்கிற உடனே ஏற்றுக்கலாம், மேலே ஏற்றுக்கலாம், ஏற்றுக்க எல்லாம் எப்படியும் உடனே சர்ச்சை வேணும். டக்கா 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 ஏன்ப்பா வச்சுட்டாரு என்ன, ஏன் இங்க இருக்கணும், Why should God keep me with beautiful skin
வித் பியூட்டிஃபுல் ஹேர். அடேங்க அப்பா, அதுவும் அப்புதான் இருக்கும், நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? நாங்கெல்லாம் மஞ்சா போய் தானே ஒரு கிராமத்திலயோ வந்து நல்லா குளிங்கலாம் பண்ணி அப்படி ஓட்டும் போது உங்க ஊருக்கு போட்டோ எல்லாம் அனுப்பும் போது அப்படி போட்டோ பிடிச்சி அப்படி நின்று இப்படி நின்று இப்படி நின்று எல்லாம் போட்டோ பிடிச்சி அனுப்பும் போது ஐயோ என் புள்ள பாரு அப்படின்னு அம்மா உங்க பாட்டி அம்மா இளைய வாழை என் புள்ள பாரு நீங்க பாரு கண்ணாடி போட்டு போட்டோ பிடிச்சிருக்க இல்லையா? நாங்கெல்லாம் இருக்கும் போது எங்க ஒரே ஒரு பாத்ரூம் தான் எங்க ஊர்ல, அந்த ஒரு பாத்ரூம்க்கு 10 பேர் நிப்பான் டப்பா பிடிச்சி. நல்ல கவனமா இப்ப தேவ கிருபியால பெஸ்ட் ஆயிருக்கும். அந்த போட்டோலாம் பிடிச்சி இங்க ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டு நிக்கும் போது உங்க ஊர்ல இருக்கிற பாட்டியம்மாலாம் நம்ம ஊர்ல இருக்கிற பாட்டியம்மா அங்க போல இல்லை என் பிள்ளைய பாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். ஆனா எதற்காக தேவனை உயர்த்தினார் தேவனோ? ஏனம்மா அந்த தேசத்தை கொண்டு வந்தாரு தேவனோ? ஏனையா உனக்கு சபையை வைத்திருக்கிறாரு தேவனோ? ஏன் கேட்கிற கேள்விக்கு அத்தனை தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு, வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வருவேன், கை தட்டுவேன், அதுவும் லேட்டா வருவேன், சீக்கிரம் வெளி வருது லேட் போறது சீக்கிரம். பக்கத்துக்கு கை பிடிச்சிருந்த நியாயமா கேளுங்க, பக்கத்து கை பிடிச்சி தைரியமா கேளுங்க, நான் இருக்க கவலைப்பட தைரியமா கேளுங்க, கேளுங்க நியாயமா கேளுங்க நியாயமா. நான் கர்நாடகால உங்களையும் செய்யறேன், RSS ஓட ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு, எனக்கு மிஷினரி வேலை கிராமத்தில் நடக்கிறோம், நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கூல் வச்சிருக்கிறோம், நம்ம பெக்கஸ் மினிஸ்ட்ரி மத்தியில் அநேக காரியங்களை பார்த்து செடிச்சு போச்சு. அதனால கொஞ்சம் தைரியமா செயல்படுகிற வேண்டிய நேரம் வந்துட்டதுனால உங்களுக்கு நான் சொல்றேன், எதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பாதிடக்கூடாது. ஒரு காரியத்தை மட்டுமே தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், எந்த காரியத்தை விட்டு விலகி எந்த காரியத்தை நம்ம நாட வேண்டுமோ அதை நாடாமல் எந்த காரியத்தை நாடக்கூடாதோ அதை நாடுகிறபடியாலே எங்கள் பொறுப்புகளை நாங்கள் மறந்து விட்டோம். We have forgotten our responsibility because the things we are supposed to neglect, the things we are supposed to catch hold, we are not doing that. That is why we have forgotten our responsibility given by God. அந்த காரியத்தை நாங்கள் நாடும்போது எங்களுக்கு உண்மையான தேவன் கொடுத்த பொறுப்பை நாங்கள் அறிந்து கொள்வோம். நான் சொன்னது போலவே உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 21 வயதுல இயேசு கிட்ட வந்த பிறகு ஆண்டு பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்க முடியும் இல்லையே. இந்த பூமியிலே என்னை வச்சுட்டாரு, வைக்கிறது மாத்திரமல்ல எனக்கு சகல காரியங்களை கொடுத்து அழகாய் வைத்திருக்கிற காரணம் என்ன? ஏன்பா அது ஏசி ரூம் எதற்கு உனக்கு வேலை கொடுத்து? ஆ நினைச்சு பாருங்களே, பாஸ்ட் ஜபிக்கும் போது ஆண்டோட கிருபை நினைத்து பார்க்காத ஒரு மரணம் கொண்டு போயிற்று. தேவ பிள்ளை ஒருவேளை மரணம் இன்றைக்கு உன்னை சந்திக்குமானா? ஒருவேளை மரணம் இன்றைக்கு என்னையும் உன்னையும் சந்திக்குமானால் அடுத்த நாள் நான் எங்க இருப்பேன் என்பதை யோசித்துப்பா. என்னுடைய பொறுப்புகளை மறந்து விட்டால், தேவன் என்னை இதற்காக நியமித்திருக்கிறார் என்பதை மறந்து விட்டார், தேவன் எதற்காக பல ஆஸ்திகளை பல அந்தஸ்துகளை பல கோடி லட்சங்களை எதற்கு கொடுத்தார் என்பதை நீ மறந்து விட்டார், மறந்து விட்டார், நீ கிறிஸ்தவனே இல்லை, நீ கிறிஸ்தவனே இல்லை. பல கோடிகள் கொடுக்கும் போது கூட நான் அந்த தேவனை அந்த கோடிகள் மூலியமாய் தேவ ராஜ்யத்தை கட்டாமல் போனால் அந்த கோடி உனக்கு சாபமாய் மாறிவிடும், அதே பணம் உனக்கு கண்ணியாய் மாறிவிடும். சாலமோனை பாருங்கள், கிதியோனை பாருங்கள், எந்த அந்தஸ்து அவனை உயர்வுக்கு கொண்டு போனதோ அதே அந்தஸ்துகள் அவன் வாழ்க்கையில கண்ணியாய் மாறிவிட்டது, கிதியோனின் வாழ்க்கையில கண்ணியாய் மாறிவிட்டது. அந்த சம்பவம் தான், அந்த அந்தஸ்துகள் தான் அவன் வாழ்க்கையை நசுக்கினது. இன்றைக்கும் அதே நிலைமை தான், பொறுப்புகளை மறந்து விட்டோம். ஏன் என்பதை காட்டிவிட ஆசைப்படுகிறேன். என்னோட சேர்ந்து திருப்புங்கள், மத்தாயி எழுதின புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம் தான், எவ்ரிபடி நோ த சாப்டர் மேத்யூ 6. ஆறு 25 படி என்னோட சேர்ந்து. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனம், உடையை பார்க்கிலும் சரீரமும் இசை சித்தவைகள் அல்லவா?
படி பச்சிதமாக இருபத்தி எட்டு உடைக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது? கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் ஒன்றை போயாகிலும் அற்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுப்பு வைத்துவாரானால் உங்களுக்கு உடுப்பு வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் பிள்ளைகளே, நாங்கள் மறந்துவிட்ட காரணம், எங்க பொறுப்புகளை நாங்கள் நாடி போகாதபடிக்கு எங்களை இழுத்து விட்ட காரணம் என்ன? எங்களுக்கு உடலுக்கு தேவையான காரியங்களே. அழகாய் தேவன் போட்ட காரியம் பாருங்கள், டு நாட் வரி அபவுட் யுவர் செல்ஃப். தன்னை தன்னையே வெறுக்காமல் சிலுவையை சுமக்காமல் என் பின்பதாக வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தேவன் பிள்ளையே, இன்றைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. கோயம்புத்தூர் நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடுல ஒரு பகுதி. கோயம்புத்தூர்ல ஒரு கார் டிரைவர் மார்வாடி அந்த குடும்பத்துக்கு அவன் கார் ஓட்டி கொண்டிருந்தான். அந்த வீட்டுக்கு பக்கத்துல பாஸ்டர் வீட்டுக்கு நான் போகும்போது அந்த வீட்டை காட்டி அவன் சம்பத்தை அவர் சொன்னார், பிரதர் ராஜு இங்க பாரு, இந்த வீடுல யாருமே இல்ல, அவ்வளவு பெரிய அழகான வீட்டுக்குள்ள யாருமே. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு மாதத்துக்கு முன்பதாகத்தான் அங்க வெறும் போலீஸ். நானும் இந்த வீட்டுக்குள்ள இல்ல, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வெறும் போலீஸ் அப்பப்ப என்கொயரி வந்து போனதுனால இங்க இருக்கவே எங்க மனதில் இன்றைக்குதான் நாங்க வந்திருக்கிறோம். அது நீங்க வந்ததுனால நாங்க இங்க வந்திருக்கிறோம். அந்த சம்பவத்தை சொன்னார். அவன் ஒரு கார் டிரைவரா இருந்தான். கார் டிரைவரா இருக்கும் போது, அவன் கார் டிரைவரா இருக்கும் போது அந்த அந்த மார்வாடிக்கு ஒரு அழகான ஒரு ஆறு அல்லது ஏழு வயது பெண் இருந்தான். நாட் ஷோர் அபவுட் ஹர் ஏஜ். அழகான பெண்ணை பிக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு விடுவது, ஸ்கூல்ல இருந்து கொண்டு வருவதுதான் இந்த 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 டிரைவரோட வேலையா இருந்தது. பல ஆண்டுகளாய் அந்த குடும்பத்துக்கு உண்மையாய் சின்சியராய் வேலை செய்கிற ஒரு டிரைவர். ஒரு காலம் ஒரு நாள் வந்தது, இந்த பெண்ணை கடத்தி அந்த சின்ன குழந்தைய 9, 6, 7 வயசு பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டிய பிக்கப் டைம்ல அந்த பொண்ணை கடத்தி அவன் ஒரு அறைக்குள்ள வைத்து இவன் போன் பண்ண ஆரம்பிக்கிறான், ஏய் எனக்கு 10 லட்சம் கொடுக்கலனா உங்க பொண்ணை நான் கட்டிடுவேன். சரிப்பா, நான் 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த எப்படியோ அந்த 10 லட்சம் ரெடி பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த ஆளுக்கு தெரிஞ்சு 3 நாட்கள் ஆன பிறகு ஒரு குப்பை தொட்டில அந்த பெண்ணை வெட்டி கொலை போட்டு அந்த குப்பை தொட்டில போட்டிருந்தான். கடைசியாய் கவனமாய் கேளுங்க, கடைசியாய் அந்த 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 ஆளை பிடிக்கப்பட்ட போலீஸ்கள் பிடித்தார்கள். பிடிக்கும் போது ஜெயிலுக்கு கொண்டு வரும்போது அவங்க தாய் தகப்பனை பார்த்து கேட்டாங்க, ஐயா அம்மா இதோ இவன் தான் அந்த திருடன், உங்க டிரைவர் தான் அப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அழுது, என்ன பண்றது என் பொண்ணே போயிடுச்சு, யாராவது சொல்லக்கூடாதா அப்படி கண்ணீரோடு அழுதார்கள். 10 லட்சத்துக்காக ஒரு உயிரை பலி கொடுக்கிற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். எதற்காக இந்த கவலை நிமித்தம், இந்த உடல் தரமான பொருட்கள் நிமித்தம் கிறிஸ்துவ உலகத்தில இன்னைக்கு ஊழியங்களிலே ஆடம்பரங்கள் வந்துவிட்டு, கிறிஸ்துவ குடும்பங்களிலே அந்த ஆடம்பரங்கள் அந்த பிரம்மாண்டங்கள் வந்துவிட்டு தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை நாங்கள் மறந்து விட்டோம். Somebody said like this, because Christians resources are increased is not able to meet the resources of the lower man. ஒரு ஊழியர் இப்படி ஆயி சொன்னார், ஒரு கிறிஸ்தவனின் தேவைகளே அதிகமாய் பெருகி விட்டதுனாலே, அவன் சம்பாதிக்கிற பணம் அவனுக்கே போதாம போனதுனாலே அவன் கீழே ஒரு மனுஷனை பார்க்க முடியவில்லை, அவனை நேசிக்க முடியவில்லை, அவனுக்கு கொடுக்க முடியவில்லை. அவன் 7 குடும்பத்துக்கு வந்தவன் தான். 16 வயதுல எங்க அப்பா இருந்து விட்டா. எனக்கு முன்ன நான் சொன்னது போல எங்க தாயார் எல்லாம், எங்க தாய் தகப்பட்டா எல்லா குடும்பம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பெந்தேகோஸ் குடும்பம் தான். நான் அவங்க வீட்டுல சோஃபால உட்காரும் போது என் சோஃபால கீழே தள்ளி கீழே உட்கார் இருப்பாங்க. நான் பார்ப்பேன் அவங்க பிள்ளைகள்லாம் நல்ல தண்ணி நல்ல பச்சையா பால் கொடுத்து
அவன் கொடுக்கும்போது எனக்கு பண்ண நெற்றியை தண்ணியை ஊற்றி கொடுப்பாங்க. ஏன்னா எங்க அப்பா அடிக்குவாரு, நான் அவங்க வீட்டுல தான் எங்க அம்மா விட்டுட்டு போவாங்க, எங்க அம்மா ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு எங்க ஃபீஸ் கட்டுவாங்க. நல்ல சட்டம் இருக்காது எனக்கு, முன்பதாகவே அவங்க பிள்ளை நல்லா வளர்க்குவாங்க, எனக்கு கறி சொல் கிடைக்காது, மிச்ச மீதி கறியை கொடுப்பாங்க. திருட்டுத்த நம்ம எத்தனையோ தடவை நான் கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டுருக்கிறேன். ஏழைகளை நேசிக்காம போனோம். ஏன் ஐயா ஒரு மனுஷன் மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, தேவன் பொறுப்பை மறந்து போன காரணம் இந்த உலகத்தின் சிற்பங்களை வெறுக்க வேண்டிய நீயும் நானும் உலகத்துக்கு பின்பதாக போக ஆரம்பித்து விட்டோம். நினைத்து பாருங்கள், எதை கவலைப்படாதே சொன்னாரோ அதுதான் எங்கள் ஜபமாய் மாறிவிட்டது. எதைக்காக யோசிக்காதான் சொன்னாரோ அதற்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் வீடு கட்டிடுங்கப்பா, எப்படியாவது எப்படியாவது ஒரு வேலை கொடுத்துங்கப்பா, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். 40 நாள் 30 நாள் எதைக்காக ஆண்டு கவலைப்படாத சொன்னாரோ அதற்காகவே ஜெபங்கள், அதற்காகவே இரவுகள், அதற்காகவே சபைகள், அதற்காகவே கான்பரன்ஸ், அதற்காகவே ஊழியக்காரர்கள், அதற்காகவே டீக்கடசிகள் வந்து தலையாக்குவேன் காலை கொடுப்பேன். பங்காளர்கள் கள்ளத்தனமான போதனைகள் அதற்காக ஒரு மணி நேரம் ஜபம் அதற்காக உபவாசம் ஆணைக்காக ஜபம் கிறிஸ்துமஸ்க்கு துணி வேண்டும். ஆண்டவரே அவர் சமூகத்தை நிற்கிறது. 21 வயதுல தேவன் தொடரும் போது நான் நினைச்சேன் எங்க மாமா எல்லாம் கிறிஸ்தவங்க, நம்மளுக்கும் நல்ல வீடு கிடைக்கும். அடுத்த வாரம் நான் பார்த்தது ஜெயில், ஊழியத்துக்காக அல்ல, ஏதோ பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போட்டேன். யோசிக்கும் என்ன ஆண்டவரே என்ன மாட்டு இந்த ஜெயிலுக்குள்ள ஜபிக்க தெரியல, தெளிவா பிசாசு பேசுற மாட்டம் கேட்கிறேன். என்னன்னா ஏசி ஏசி சொன்னியே உன் நிலைமை பார்த்தியா, நான் அழுது சொன்ன ஆண்டவரே நான் இந்த இடத்துல செத்துறேன்ப்பா, ஆனா மறுபடியும் நான் உங்களுக்கு தூக்கி போக மாட்டேன்ப்பா, அந்த பாவமான உலகத்தை எனக்கு கொண்டு போயிடாதீங்கப்பா, இந்த நிலைமையை பார்த்து எங்கேயும் உங்களை விட்டுடுவேன்னு பயமா இருக்குப்பா, அந்த என்னை காப்பாத்துங்கப்பான்னு கண்ணீரோட ஆடுவேன், நான் தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன். அன்றைக்குதான் அந்த பாடலை பாடுவேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன்.